श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि शिवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्म रक्षण दित्व युगागमांतं आचार्य भक्ति परिपूर्ण अनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुवाश्रयामः श्रीवास योगी यतिवर्य कृपात्त चिह्नम गोपाल सूरी मुनिवर्य कृपात्त बोधम श्री नारसिंह गुरुवर्य कृपात्त मंत्रम श्रीवास गोप मुनिवर्य महं प्रपद्ये सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतत् व्रतं मम धर्मात्मा सत्यसंधश्च रामो दाशरथिर्यदा पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहिरावनिं நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழித்தேன் உன்னருளு இனிதான நிலை உகந்தேன் உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன் மண்ணிருளாய் நின்ற நிலை எமக்கு தீர்த்து வானவர்தம் வாழ்ச்சி தரவரித்தேன் உன்னை இன்னருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமாலடைக்கலம் கொள் என்னை நீயே सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यतीरे मृदुतरपनिराड्भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरःपार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम् आळ्वारेम्पेरुमाणार् देशिकन् तिरुवडिगळे शरणम् சிவபதியான பகவான் சம்சாரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஜீவராசிகளை கரையேத்தனம் என்கின்ற பரம கருணையினால் அந்த பகவான் பல அவதாரங்களை இந்த பூமியில் எடுத்திருக்கிறார். பல அவதாரங்கள் இந்த பூமியில் பகவான் பண்ணியிருக்கிறார்னு சொல்லும் பொழுது பகவானுடைய அவதாரங்களில் பகவான் மிருகங்களாகவும் அவதாரம் பண்ணியிருக்கார், மனிதனாகவும் அவதாரம் பண்ணியிருக்கார், ரிஷியாகவும் அவதாரம் பண்ணியிருக்கார். பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே சம்சாரிகளை கரையேத்தனும் அப்படிங்கிற ஒரு கருணை. சம்சாரிகளை கரையேத்தனும் அப்படின்னு சொன்னால் சம்சாரி அப்படின்னா சம்சாரினா யார்? சம்சாரி அப்படின்னா கல்யாணமானவா அப்படின்னு சொல்லக்கூடாது. பின்ன என்னன்னா சம்சாரி அப்படின்னாலே பகவத்குணானுபவத்தை அனுபவிக்கணும் சிரவணம் பண்ணுறதுக்கு வா, காலக்ஷேபம் உபன்யாசம் நடக்கிறது அதை கேட்கறதுக்கு வா அப்படின்னு யாரையாவது நாம் கூப்பிட்டோம்னா அவர்கள் அதற்கு வருவதற்கு அவகாசம் இல்லை, தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாலோ அவன்தான் பரமசம்சாரி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படி அப்படி போகக்கூடிய ஜீவ கோடிகளை கரையேத்தனும் அப்படின்னு பகவான் அப்படி பகவான் அப்படி அவதரிக்கும் பொழுது அந்தந்த யுகங்களுக்கு ஏற்ற மாதிரி பகவான் அவதரிக்கிறார். அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று வேதமே சொல்கிறது. லோகித சுக்ல கிருஷ்ணம் என்று கிருதயுகத்துக்கு ஏற்ற மாதிரி அவதாரம், திரேதாயுகத்துக்கு ஏற்ற அவதாரம், துவாபர யுகத்துக்கு ஏற்ற அவதாரம், இப்படி அந்தந்த யுகத்துக்கு அவதாரங்களை சொல்லி
ஜீவராசிகளை கரையேத்தனும்னு அவதரிக்கிறார் என்று சொல்லப்படுறது. கலியுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கலியுகத்தில் பகவானுடைய அவதாரமே கிடையாதான், பகவான் அவதரிக்கிறது இல்லை கலிகாலத்தில். ஏன் பகவான் அவதரிக்கிறது இல்லை என்று கேட்டால், கலிகாலத்தில் பகவான் வந்து அவதரிக்கக்கூடிய அவசியம் ஒரு ராவணனோ கும்பகர்ணனோ ஹிரண்யாட்சகனோ ஹிரண்யகசிபுவோ கம்சனோ ஜராசந்தனோ இப்படி போன்ற மகா அசுரர்கள் யாரும் இல்லை கலிகாலத்தில். கலிகாலத்தில் அப்படி ஒரு பலசாலி இல்லாததுனால பகவான் அவதரிக்கலை. சரி, அசுரர்கள் இல்லை பலசாலிகள் இல்லை அதனால் அவதரிக்கலையா அப்படின்னு கேட்டால், இன்னொரு விஷயம் சொல்கிறா, ஏன் பகவான் அவதரிக்கலை அப்படின்னா அசுரர்கள்னால இல்லை. பின்ன என்ன என்ன விஷயம்னா, பகவான் வந்து அவதரித்தது இரண்யகசிபுவுக்காகவோ இல்லை ராவணன் கும்பகர்ணனுக்காகவோ இல்லை, பின்ன யாருக்காகனா பிரஹ்லாதனுக்காக, ஹனுமாருக்காக, உத்தவனுக்காக, கோபிகைகளுக்காக, பகவான் பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்காக அவனுடைய அவதாரமே தவிர துஷ்டர்களுக்காக அவதாரம் இல்லை. அப்போ கலிகாலத்தில் ஒரு பிரஹ்லாதனோ உத்தவனோ கோபிகைகளோ ஹனுமாரோ அப்படி யாரும் பக்தி பண்ணுறவா இருக்க மாட்டா என்பதற்காக பகவான் அவதரிக்கிறது இல்லை. சரி, அப்படி பகவான் அவதரிக்கலைன்னு சொல்லிட்டா சம்சாரிகளை யார் கரையேற்றுறது அப்படின்னா, அதுக்கு பாகவதம் சொல்கிறது. பாகவதம் சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா, கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக க்வசித் க்வசின் மகாராஜ திரவிடேஷு ஜ பூரிஷாம் தாமிரபர்ணி நதீயத்ர கிருதமாலாபயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரதீச்சி ச மகாநதி ஏ பிபந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வர பிராயோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாசயாஹாம். பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்தில் சொல்கிறது, கலிகாலத்தில் தன்னுடைய ரூபமாகவே இருக்கக்கூடிய ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அனுப்பப் போகிறேன் அப்படின்னு பகவான். ஏன்னா தான் வந்து செய்ய முடியாத காரியத்தை தன்னுடைய ரூபமாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகளால் முடியும் என்பதனால். ஏன்னா பகவானுக்கு சர்வஜ்ஞன் அப்படிங்கிற குணம் உண்டு, சர்வசக்தன், சர்வஸ்வாமி, சர்வ அந்தர்யாமி, சர்வலோக நியாமகன், சர்வசரண்யன் என்றெல்லாம் பகவானுக்கு நிறைய குணங்கள் இருக்குது. ஆனால் அந்த பகவானுக்கு தன்னால் முடியாதது எது அப்படின்னா, ஜீவராசிகளை தன்னிடத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னும் பொழுது பகவானுக்கு முடியல. ஏன்னா மணிசர்க்காய் படாதனப்பட்டு அப்படின்னு சொல்கிறது. சாமான்யமாக மனுஷனிடத்தில் நெருங்க முடியலையாம் பகவானாலே. ஏன் நெருங்க முடியல அப்படின்னா, அந்த பகவானையே குறை சொல்கிறவா இருக்கா இந்த லோகத்தில். அதனால் அப்படி பகவான் எடுத்த அவதாரங்களில் ராமா அவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் மிகவும் சிரேஷ்டமானது, நரசிம்ம அவதாரம்லாம். அந்த ராமாவதாரத்தில் ராமர் தர்மம் சத்தியம், மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ என்று எவ்வளவு தர்மங்களை அதில் நடந்து காட்டினாலும், அந்த தர்மத்தில் நடந்திருக்கக்கூடிய பெருமாளையே குறை சொல்கிறவா இருந்ததுனால இந்த ஜனங்களை திருத்த முடியாது. அதனால் பகவான் ராமாவதாரத்தை மறைச்சிண்டு கிளம்பி போயிட்டார். கிருஷ்ணாவதாரத்தில் என்ன அப்படின்னா, தன்னை பகவான்னு காண்பிச்சுண்டு 125 வருஷம் பகவானுடைய லீலைகளை செய்து காட்டினார். கோவர்த்தன மலையை உத்தாரணம் பண்ணுறது, பலவிதமான
துஷ்டர்களை நிக்கிரகம் பண்ணுறது, சாதுக்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறது, மகாபாரத யுத்தம் மாதிரி பெரிய யுத்தத்தை பூபாரத்தை குறைக்கணும் என்பதற்காக நடத்திய லீலைகள், இப்படி எவ்வளவு லீலைகளை பகவான் 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 பண்ணினாலும் அந்த கிருஷ்ணனையும் குறை சொன்னவா இருந்ததுனால இந்த ஜனங்களை திருத்த முடியாது என்று பகவான் நேரடியாக இந்த ஜனங்களை திருத்த முடியலையேன்னு கவலைப்பட்டு மறைஞ்சு போயிடுறார். பகவானுக்கு ரெண்டு குணம் உண்டு, என்னதுன்னா நிக்கிரகம் அனுக்கிரகம் அப்படின்னு. ஒன்று நிக்கிரகம் பண்ணிவிடுவர், இல்லைனா அனுக்கிரகம் பண்ணுவர். அதனால் பகவானுக்கு இந்த ரெண்டும் இருக்கிறதுனால பகவானுக்கு தப்பு பண்ணக்கூடிய ஜீவராசிகளை தன்னிடத்தில் சேர்த்துக்க முடியல. அதனால் அந்த பகவான் என்ன பண்ணினார்னா, தான் இனி அவதரிக்க போகிறதில்லை கலிகாலத்தில் என்று முடிவு பண்ணி தன்னுடைய ரூபமாகவே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை பகவான் அனுப்புகிறான். அவளால் மட்டும் முடியுமா அப்படின்னா, முதல் முதல்ல ஆழ்வார்களை அனுப்பினான்னு பாகவதம் சொல்கிறது. ஆழ்வார்களை அனுப்பினானா, எந்த ஆழ்வாரை அனுப்பினா, எங்கே அனுப்பினா என்றும் பாகவதம் சொல்கிறது. எங்கே அனுப்பினான்னா, தாமிரபரணி நதியத்திர, தாமிரபரணி நதி தீரத்தில் அவதரித்த நம்மாழ்வாரையும், அப்பேற்பட்ட ஆழ்வாரை அங்கே அனுப்பி அவர் மூலமாக இந்த லோகத்தில் ஜனங்களை கரையேற்றுவதற்கான மார்க்கத்தை பகவான் உண்டு பண்ணுறான். கிருதமாலா, பயஸ்வினி என்று அந்தந்த நதிகள் நதி தீரத்தில் பாலாற்றங்கரையில் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், காவேரி நதி தீரத்தில் தோன்றியிருக்கக்கூடிய திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார், இப்படி சில ஆழ்வார்களை அனுப்பி பிரதீச்சின்னு சொல்லக்கூடிய கேரளத்தில் உள்ள பாரதப்புழை சமீபத்தில் குலசேகர ஆழ்வார்ங்கிற ஆழ்வாரை அனுப்பி அந்தந்த நதி தீரத்தில் இப்படி எல்லாரையும் பகவான் அனுப்பி அவர்களுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, பகவானுக்கு அனுக்கிரகம் நிக்கிரகம்னு சொன்னோம், ஆனால் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்ன லட்சணம்னா, நிக்கிரகமே தெரியாது, அனுக்கிரகம் மட்டும்தான் தெரியுமா. அப்படி ஒரு அனுக்கிரகம் இருந்ததுனால அந்த ஆச்சாரியர்களை அனுப்புகிறான். அப்போ ஆச்சாரியனுக்கு என்ன என்ன மகிமை அப்படின்னா, ஆச்சாரியா அப்படின்னாலே ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே எஸ்து தம் ஆச்சாரியம் பிரசக்ஷதே என்று ஆச்சாரியனுடைய மகிமை. ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் அப்படின், எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சிருக்கணும் ஆச்சாரியன். ஆச்சாரியனுடைய லட்சணம் அந்த சாஸ்திரத்தை படித்தது மட்டும் போராது, அதை கடைபிடிக்கிறவர். அதை கடைபிடித்தது மட்டும் இல்லாமல் அதை தன்னை சேர்ந்தவாளுக்கும் அந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர் ஆச்சாரியனுடைய லட்சணம். ஆச்சாரியனுடைய லட்சணத்தை தான் ராமாயணம் முதல் ஸ்லோகமே சொல்கிறது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்தியாய நிரதம்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஆச்சாரியனுடைய லட்சணம் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுறது. ஒரு ஆச்சாரியருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, தபசு சுவாத்தியாயம், தபசுனா ஞானம், சுவாத்தியாயம்னா சாஸ்திரம், இது ரெண்டுலேயும் நிரதராக இருக்கணும். வாக்விதாம்பரம், எந்த சபையிலையும் போய் பேசினா அந்த சபையில் இவருடைய பேச்சுக்கு எதிர்த்து பேசுகிறதோ
இல்லை இவர் இவர் நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயத்தில் அதை தப்புன்னு சொல்லிட்டு வேற ஒன்று நிர்ணயம் பண்ணுறதோ இல்லாத அளவுக்கு பேச்சாளிகளுக்குள்ளே சிறந்தவராக இருப்பாராம் ஆச்சாரியன். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். மேலும் முனிபுங்கவம், முனிபுங்கவம்னா என்னன்னா மனநசீலராக இருப்பாராம் ஆச்சாரியன், மனசை அடக்கினவராக இருப்பார். இதெல்லாம் ஆச்சாரியனுக்கு லட்சணம் அப்படின்னு ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறது. அப்போது அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவருக்கு என்ன மகிமை அப்படின்னும் பொழுது ஆரம்பத்திலேயே சொன்னோம், பகவானால் முடியாத காரியத்தை கூட செய்யக்கூடியவர் அப்படின்னு. பகவானால் முடியாது, அம்பரீஷனுடைய சரித்திரத்தில் துர்வாச முனிவரை பார்த்து பெருமாள் சாதிக்கிறார், சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுநாம் ஹிருதயம் த்வஹம் மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேப்யோ மனாகதா. துர்வாசரே, சாதுக்களுடைய ஹிருதயம் அதுதான் என்னுடைய ஹிருதயம். சாதுக்களுக்காக தான், சாதுக்கள் என்ன சங்கல்பம் பண்ணுறாலோ அதுதான் என்னுடைய சங்கல்பம். நான் என்ன சங்கல்பம் பண்ணுறனோ அதுதான் சாதுக்களுடைய சங்கல்பம். எனக்கு ஒரு சங்கல்பம், சாதுக்களுக்கு ஒரு சங்கல்பம் அப்படின்னு ரெண்டு சங்கல்பம் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒரே சங்கல்பம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஹிருதயத்தை உடையவ. அதனால் என்னன்னா அவர்கள் என்னால் முடியாததை கூட சாதுக்களால் பண்ண முடியும், ஆனால் சாதுக்களால் முடியாதது என்னாலையும் பண்ண முடியாது. அப்போது அந்த ஆச்சாரியனுக்கு முடிஞ்சது முடியாததுன்றது ஒன்றுமே கிடையாது. பெருமாளால் முடியாத விஷயத்தை கூட ஆச்சாரியன் சாதிச்சுடுவார். சரி, பெருமாளால் முடியாதது என்னன்னா இப்போ தான் சொன்னோம், ஜீவகோடிகளை கரையேற்ற முடியாமல் பெருமாள் அவதரிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அது ஆச்சாரியனுக்கு முடியுமா அப்படின்னா ஆச்சாரியனால் தான் முடியும் அப்படின்னு. ஏன்னா சாட்சாத் எம்பெருமானுக்கும் ஜீவகோடிகளுக்கும் ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா அதுதான் ஆச்சாரியன். ஸ்ரீராமாயணத்தில் கூட சாக்ஷாத் ராமரும் சாக்ஷாத் பிராட்டியும் பஞ்சவடி ஆசிரமத்திலிருந்து பிரியும் பொழுது ஒரு மானை கண்டு எனக்காக அந்த மானை கொண்டு வாரும் என்று ராமரிடத்தில் விண்ணப்பிக்கிறார். பிராட்டி அதை விண்ணப்பிக்கும் பொழுது அந்த மான் அயோத்திக்கு கொண்டு போய் கௌசல்யாமாவுக்கு கொடுத்தா சௌக்கியமாக இருக்கும் என்று சொன்னதுனால உடனே ராமர் அதை சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கிளம்புறார். அப்படி கிளம்பி அந்த ராமர் சீதை இதுவரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை, தன் வாய் திறந்து இது வேணும் அது வேணும்னு கேட்காத அப்பேற்பட்ட பிராட்டி இன்றைக்கு இதை கேட்டிருக்காளேன்னு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ராமர் அதை பிடிச்சிண்டு வரத்துக்கு புறப்படுறார். அப்படி போனதுனால அந்த சீதையை ராவணன் கடத்திண்டு போயிடுறான். அசோகவனத்தில் சீதா பிராட்டி ராம தியானத்திலேயே இருக்கா. இங்கே ராமர் சீதையை நினச்சிட்டு இருக்கார். ராமருக்கு சுயமே சீதையை மறுபடியும் சம்பாதிச்சுக்க தெரியும். சீதைக்கும் சுயமே ராமரிடத்தில் வந்து தான் சேர்ந்திருக்க முடியும் அப்பேற்பட்ட சக்தி உண்டு. ராவணனை பொசுக்கிறது ஒன்றும் சீதைக்கு பெரிய கஷ்டம் இல்லை. ஏன் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் சுந்தரகாண்டத்திலேயே சொல்லும் பொழுது அந்த ராவணனை பார்த்து சீதா பிராட்டி சொல்கிறான், திரிணமந்தரத கிருத்வாம் பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதாம். ஒரு புல்லை பிடுங்கி தூக்கி போடுறான் அந்த ராவணனை பார்த்து. ராவணன் என்னெல்லாம் பேச்சு பேசினானோ அதெல்லாம் புல்லுக்கு சமம் அப்படின்னு. திரிணமந்தர தக்ருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதாம். ராவணனை பார்த்து சொல்கிறா, காக்காசுரன் விஷயத்தில்
புல்ல புழுங்கி ராமர் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணார், இன்றைக்கு உன் விஷயத்தில் நான் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணியிருக்கேன், ஜாக்கிரத அப்படிங்கிறார். திருணமந்தரத கிருத்வாம், ஸ்தம்பத்திலேந்து வந்த நரசிம்ம பெருமாள் இந்த புல்லுலேந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஜாக்கிரத உன்னை புசிக்கிடுவார் அப்படிங்கிறா. திருணமந்தரத கிருத்வா, அப்போ பிராட்டிக்கே அந்த ராமணனை பொசுக்கி ராமரிடத்தில் வந்து சேரக்கூடிய சக்தி இருந்தும் பிராட்டி அமைதியாக இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிராட்டிக்கும் ராமருக்கும் என்னன்னா, ராமருக்கு சீதையை அடையக்கூடிய சக்தி உண்டு, தானே சம்பாதிச்சிக்க முடியும் பிரிஞ்ச சீதையை, சீதைக்கும் ராமரை அடையக்கூடிய சக்தி உண்டு. இருந்தாலும் என்னன்னா, ரெண்டு பேரும் ஆச்சாரியனுடைய மகிமையை லோகத்துக்கு காட்டணும் என்பதற்காக ஒரு ஆச்சாரிய சம்பந்தமாக ரெண்டு பேரும் வந்தோம்னா நாம் மறுபடியும் சேருவது சுலபம் என்பது காட்டணுங்கிறதுக்காக ஹனுமத் சமேன குருநா, அந்த ஹனுமான்கிற ஒரு ஆச்சாரியன் வர, அந்த ஹனுமான்கிற ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுக்கு என்ன மகிமை அப்படின்னா, ஆச்சாரியனுக்கு என்ன தெரியும்னா, எம்பெருமானுடைய மதிப்பும் தெரியும், தாயாருடைய மதிப்பும் தெரியும். எம்பெருமான் அந்த தாயாரை நினச்சின்ட்டுருக்கிறதும் தாயார் எம்பெருமானை நினச்சின்ட்டுருக்கிறதும் ரெண்டு பேருடைய மதிப்பும் தெரிஞ்சும் தான் ஒரு சாதாரண ஒருத்தனாச்சே, தன் மூலமாக எம்பெருமான் இதை சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுண்டு அவர்பட்ட ஹனுமான் என்ன பண்ணுறார்னா, 100 யோஜனை தூரம் உடைய சமுத்திரத்தை தாண்டார். அந்த 100 யோஜனை தூரம் உடைய சமுத்திரம் என்ன அப்படின்னா, அதுதான் சம்சார சாகரம். உத்தமமான ஆச்சாரியனுக்குத்தான் சம்சார சாகரத்தை தாண்டினவாதான் உத்தமமான ஆச்சாரியனாக இருக்க முடியும். சம்சார சாகரத்தில் இருக்கிறவன் தூங்குறவனே தூங்குறவன் எழுப்ப முடியாது, முழிச்சுன்னு இருக்கிறவன் தான் எழுப்ப முடியும். அதுபோல் சம்சார சாகரத்தை தாண்டின ஒருத்தர் தான் உத்தமமான ஆச்சாரியனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால, அப்போ மறுபடியும் பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும்னு பிராட்டியும் எம்பெருமானுமே நியமிக்கிறான் இந்த இடத்துல ஹனுமார். அதனால் அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனுக்கு என்ன மகிமைன்னா, அந்த ஆச்சாரியன் பிராட்டிக்கும் எம்பெருமானுக்குமே ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணுற கூடிய ஒரு ஆச்சாரியன். அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு சக்தி கொண்ட ஆச்சாரியன் ஒரு ஜீவனுக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ண முடியாதா? லோகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு பகவான் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத அந்த ஜீவனுக்கு சொல்லி பகவானத்தில் கொண்டு சேர்க்கறது தான் ஆச்சாரியனுடைய மகிமை. அதனால தான் ஆச்சாரியனுக்கு என்ன தெரியும்னா, ஜீவனுடைய தவிப்பும் தெரியும், எம்பெருமானுடைய தவிப்பும் தெரியும். ஒரு ஜீவனை கொண்டு போய் பெருமாளிடத்தில் சேர்க்கறது தான் உத்தம ஆச்சாரிய லட்சணம். ஏன்னா பெருமாளுக்கு நேரடியாக ஒரு ஜீவன் எடுத்துக்க முடியாது, ஒரு ஜீவனும் நேரடியாக பெருமாள்கிட்ட போக முடியாது. ஏன்னா பெருமாள்கிட்ட நேரடியாக போகணும்னா அந்த ஜீவனுக்கு என்ன வேணும்? ஆணுகூல்யச்ச சம்மதா பிராதிகூல்யச்ச வர்ஜிதா ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோப்திருப்த வர்ணம் கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபணம் இது ஷட்விதா சரணாகதின்னு 6 லட்சணம் இருக்கணும். விபீஷணன் மாதிரி இருக்கணும் லட்சணம். விபீஷணனுக்கு என்னன்னா, அவனுக்கு 6 லட்சணமும் இருந்தது. அந்த 6 லட்சணமும் அவனுக்கு இருந்ததுனால பெருமாள்கிட்ட நேராக வந்துட்டான். பெருமாள் என்ன பண்ணார், கண்களாலேயே அவனுக்கு அபயம் கொடுத்துட்டார். ஜடிதி தத்தமஸ்யா பயம் மயா, கண்களால் அனுகிரகம் நான் இருக்கேன்ட்டு. அப்புறமா ராமர் பேசி அவனை சேர்த்துக்கிறார். அப்போ அவனை சேர்த்துக்கும் பொழுது அவன் சரியாக இருப்பானா, அவன் வந்து பெருமாளையே பிடிச்சுன்னு இருப்பானா, இல்லை பெருமாளை பிடிச்சுட்டு வேறு தெய்வத்துக்கிட்டேயும் போவானா, இந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணலன்னு இன்னொரு தெய்வத்துக்கிட்ட ஓடிடுவானா, பெருமாளிடத்தில் நம்பிக்கை உண்டா, மகாவிஸ்வாசம் உண்டா, அவன் வந்து பெருமாள் நிகிரகம் பண்ணாலும் பெருமாள் விடாமல் பிடிச்சுன்னு இருப்பானா, இப்படிங்கிறதெல்லாம் நிறையா லட்சணம் உண்டு ஆச்சாரியனுக்கு. இந்த 6 குணங்களும்
ஆணுகூல்யஸ்ய சம்மதகான்னு சொன்னோமே, இந்த ஆறு குணங்களும் ஒரு ஆச்சாரியனுக்கு நேரடியாக இருந்தது. விபீஷணனுக்கு நேராக அதெல்லாம் இருந்ததுனால அவன் நேராக பெருமாள்கிட்டயே போயிட்டான். அப்படி பெருமாள்கிட்டயே போனதுனால என்ன ஆகிடுது, பெருமாள் அவனை தன்னிடத்தில் சேர்த்துன்ட்டான். ஆனால் அந்த ஆறு லட்சணமும் பொருந்திய ஒரு ஆச்சாரியன் இருந்துட்டா நாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, அங்கே விபீஷணனுக்குத்தான் சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. விபீஷணனோட கூட நாலு பேர் வந்திருந்தா. உத்பபாத கதாபாணிஹி சதுர்பிஹி சஹராட்சசைஹி. விபீஷணனோட கூட வந்த நாலு பேரை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு ஒரு விவாதம் நடத்தலை, ஒரு கூட்டம் போடலை. ஏன் போடலை அப்படின்னா, எப்போ அந்த லட்சணம் பொருந்திய ஒருத்தரை சேர்த்துட்டாரோ அவரை சேர்ந்தவராக இருந்தால் யாராக இருந்தாலும் அவனையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற லட்சணத்தினால, அந்த விபீஷணனுக்கு அபயம் கொடுத்ததுனாலேயே அவன் கூட வந்தவாளுக்கும் அபயம் கொடுத்ததாக எடுத்து. அதனால் என்ன அப்படின்னா, நமக்கு அதுபோல் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு அப்பேற்பட்ட குரு பரம்பரையில் நாம் வந்திருந்தோம்னா நாம் கவலையே பட வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கா, அவா நம்மளை பார்த்து கரை ஏற்றுவா அப்படின்னு சொல்லி நாம் தைரியமாக இருக்கலாம். அப்போது அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியன் இதுபோல் கல்யாண குணங்கள் உடையவர். அந்த ஆச்சாரியனுக்கு என்னன்னா, ராமாயணத்தில் ராமருக்கு என்ன குணங்கள்லாம் சொன்னோமோ அந்த குணங்கள் அப்படியே இருக்கும் ஒரு ஆச்சாரியனுக்கு. ராமரை கம்பீர புருஷன் அப்படின்னு சொல்லுவா. அதுபோல் ஆச்சாரியனை பார்த்தா கம்பீரமாக தெரியும். ராமர் வந்து மிருது பாஷி, அதுபோல் ஆச்சாரியனும் மிருதுவாக தான் பேசுவா, அழகாக பேசுவா. ராமர் வந்து ஒரு முனிவர்கள் வந்தால் அவகிட்ட சாஸ்திரம் பற்றி விசாரணை பண்ணுவா. யாராவது ஸ்திரீகள் வந்து ஏதாவது நியாய தர்மம் பேச வந்தா அப்படின்னு சொன்னால் அவகிட்ட ஸ்திரீ தர்மம் பேசுவார். ஒரு பெரியோர்கள் வந்தால் அவகிட்ட விசாரிக்கிறத ஒழுங்காக விசாரிப்பார். குழந்தைகள் வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பள்ளிக்கூடம்லாம் போறியா அப்படின்னு எல்லாம் கேட்பார். குழந்தைகள்கிட்ட போயிட்டு தர்மசாஸ்திரத்தை பேசக்கூடாது. ஸ்திரீகளிடத்தில் போயிட்டு புருஷ தர்மத்தை பேச முடியாது. ஒரு கிரகஸ்தன் அவனிடத்தில் போயிட்டு சந்நியாச தர்மத்தை பேசினா அர்த்தம் இல்லை. ஒரு சன்னியாசினிடத்தில் போயிட்டு கிரகஸ்த தர்மம் பேசினா அர்த்தம் இல்லை. அப்போ ராமர் எப்படின்னா, அவரவர்களுக்கு ஏற்ற என்ன தகுதியோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதுபோல் ஆச்சாரியனும், அதுபோல் ஆச்சாரியர் எப்படி இருப்பார்னா, அந்த ஆச்சாரியனும் சாஸ்திரம் படித்தவன் வேதம் படித்தவன் வந்தால் அவனிடத்தில் வேதத்தை பற்றி பேசுவான். அதுபோல் ஆச்சாரியன் ஒரு குழந்தை வந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதுபடி பேசுவான். அதுபோல் ஸ்திரீகள் வந்தால் ஸ்திரீகளுடைய தர்மத்தை எடுத்து சொல்லுவார். அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன். அதனால் அந்த ஆச்சாரியனுக்கு சாஸ்திரமும் இருக்கணும், தபசும் ஞானமும் இருக்கணும். அந்த ஆச்சாரியனுக்குத்தான் என்னன்னா, ஒரு எந்த ஜீவன் பகவானை அடையணும் அப்படின்னு துடிக்கிறாங்கிறது ஆச்சாரியனுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லை, பகவானுக்கு எந்த ஜீவனை தன்னிடத்தில் எடுக்கணுங்கிற ஆசை இருக்கோ அந்த ஆசையையும் யாரால் உணர முடியும்னா, ஆச்சாரியனால் தான் உணர முடியும். அப்போ நாம் இப்போ ராமாயணத்தில் சொன்னோம், ஹனுமார உத்தம ஆச்சாரியன் அப்படின்னு. அப்போ ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணினார்னா, ராமருடைய தவிப்பையும் தெரிஞ்சுண்டு, உத்தம ஜீவனான சீதையும் தவிப்பையும் தெரிஞ்சுண்டு, ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்த்து வைக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அப்போ ஒரு ஆச்சாரியனுடைய கிருபை இந்த லோகத்தை தவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜீவனை பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு ஜீவனோ இல்லை ஒரு ஜீவனோ இல்லை பெருமாளோ ரெண்டு பேருமே அந்த ஆச்சாரியனுக்கு கடனாளி அப்படின்னு சொல்லியிருக்கு. கடனாளி தான், தன்னிடத்தில் ஒரு ஜீவனை கொண்டு வந்து சேர்க்கிறாரே ஒரு ஆச்சாரியன். அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார்னா, உனக்கு நான் கடனாளியாக போயிட்டேன் அப்படிங்கிறார். ராமாயணத்தில் சீதாயை தாம் திசம் பிரத்தின்னு சீதை இருக்கா
தென் திசையை நோக்கி நமஸ்காரம் சேவிச்சதும் உடனே ராமர் இந்த விஷயத்தை கேட்டதுமே என்ன ஆயிடுத்து அவருக்குன்னா, உடம்புல நாடிகள்லாம் தளர்ந்து வியர்வை வியர்த்து எழுந்திருக்க முடியாத ஒரு நிலையில் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், இதம் து மம தீனஸ்ய மனோபூயா பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியா கியாது நகுர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனா இதம் து மம தீனஸ்ய. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னதும் பட்டுன்னு ராமர் லக்ஷ்மணனை பார்த்து கேவி கேவி அழறார். ராமருக்கு நாடிகள்லாம் தளர்ந்து போயிடுத்தான், உடம்பு வியர்க்கிறதாம், கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலம் கொட்டுறது. லக்ஷ்மணசுவாமி கேட்குறார், நல்ல விஷயம், மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயத்தை வந்து இந்த ஹனுமான் சொல்லியிருக்கார், அப்புறம் ஏன் அழறேன்? அதனால தான்ப்பா அழுக வருது. ஏன் அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சீதை இங்கே இருக்கா, இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிறத எனக்கு 33 கோடி தேவர்கள் சொல்லலை, 48,000 மகரிஷிகள் சொல்லலை, பிரம்மா சொல்லலை, 14 லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த தேவர்களும் சொல்லலை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிராகிருதமான வானரன் இந்த விஷயத்தை எனக்கு வந்து சொல்லியிருக்கானே, அப்படி இருக்கும்பொழுது நான் ராஜ்யத்தை இழந்த துக்கத்தை விட, அப்பாவை இழந்த துக்கத்தை விட, சீதையை இழந்த துக்கத்தை விட, இப்போ இந்த ஹனுமாருக்கு சமமான பிரியத்தை பண்ண முடியலேங்கிற ஒரு துக்கம் என் ஹிருதயத்தை பிளக்கிறதே. மனோபூயா பிரகர்ஷதி. உடனே அப்படி சொல்லும் பொழுது லக்ஷ்மண சுவாமி அப்பயும் சொல்கிறார், அண்ணா நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஏன் இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் அயோத்திக்கு சக்கரவர்த்தின்னு பட்டம் கட்டிக்க போகிறீங்களே, அந்த சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை இந்த ஹனுமாருக்கு கொடுக்கக்கூடாதாண்ணா? அப்போ ராமர் சொல்கிறார், அதுவும் இவர் கைங்கரியத்துக்கு சமமாகாதே. ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா. இந்த 17-14 உடனே ராமர் பட்டுன்னு எழுந்தார். எழுந்துட்டு சொன்னார், லக்ஷ்மணா 17-14 லோகம் வைகுண்டம் அப்படிங்கிற என்ன ஒரு சொத்து, அது எப்படி ஒரு அண்டம் ஆகுமோ அதுபோல் எந்த ஒரு கோடி அண்டங்களுக்கு நான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சக்தி, ஒரு செல்வம் என்னிடத்துல இருக்கோ அது எல்லாம் இந்த ஹனுமாருக்குள்ள அடக்கம், அயோத்தியும் ஹனுமாருக்குள்ள அடக்கம், லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்குணன் என்னையும் சேர்த்து இந்த ஹனுமாருக்குள்ள அடக்கம் அப்படின்னு போய் ஆஞ்சநேயர் ஆலிங் பதிலுக்கு எதிர இருக்கிறவன ஆலிங்கனம் பண்ணாதான் அதை ஏத்துண்டதாகும். அப்ப ஹனுமாரும் இதுதான் சமயம் ஆலிங்கனம் பண்ணிட்ட. ஏன்னா ராமாயணத்தில் ஆலிங்கனம் எல்லாருக்கும் கிடைக்காது. இங்கே ஹனுமாருக்கு ஒரு தடவை, பின்னாடி லக்ஷ்மணனுக்கு யுத்தகாண்டத்தில் ஒரு தடவை. ஆனால் கிருஷ்ணாவதாரம்னா ஒரு கூனியை கூட பகவான் உத்தாரணம் பண்ணுவதற்கு ஒரு ஆலிங்கனம் பண்ணிடுவோம். அது கிருஷ்ணாவதாரம், ஏன்னா அது பாகவத தர்மமாக கிருஷ்ணாவதாரத்தில். இங்கே ராமாயணத்தில் அந்த தர்மத்தை வெளிப்படுத்த முடியாதுங்கிறதுனால இங்கே பகவான் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிட்டான். பதிலுக்கு ஆஞ்சநேயர் ராமரை ஆலிங்கனம் பண்ணிட்டார். இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியனுக்குள்ள எம்பெருமான் உள்ள அடக்கம் அப்படிங்கிறது இங்கே காட்டுறது. இனிமேல் யாருக்காவது பெருமாள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவள் ஆச்சாரியனை பிடிச்சிண்டா போகும். அப்படி ஒரு ஆச்சாரியன், அப்போது அந்த ஆச்சாரியன் ஜீவனுடைய துக்கத்தை புரிஞ்சுண்டு, அந்த ஜீவனை அவனுக்கு பகவான் ஒருத்தன் இருக்கான், அந்த பகவான் தான் நம்மளை கரையேற்றணும், அந்த பகவானுடைய ஸ்தோத்திரத்தை தான் நாம் படிக்கணும், அந்த பகவானுடைய குணங்களைத்தான் நாம் அன்வயிக்கணும், அந்த பகவானுடைய குணங்களைத்தான் எப்பொழுதும் நாம் படிக்கணும் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய உத்தம ஆச்சாரியன். அப்படி ஒரு உத்தம ஆச்சாரியன் இருந்தால் என்னன்னா, ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, குரோகோ அனுக்கிரகேனைவ புமான் பூர்ணகா பிரசாந்தையே.
குருவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு மனிதன் பூர்ணத்தை அடைய முடியும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன் அப்படி, அந்த ஒரு ஆச்சாரியன் யாருன்னா அப்படி ஒரு ஆச்சாரியன் தான் பரவாக்கோட்டை சுவாமி. அந்த சுவாமிக்கு என்ன மகிமை அப்படின்னா, இப்போ நாம் சொன்ன ராமாயணத்தில் சொன்ன அத்தனை குணங்களும் அவருக்கு உண்டு. ராமாயணத்தில் சமுத்திரைவ காம்பீரியே அப்படின்னு, சமுத்திரம் எப்படி கம்பீரமாக இருக்குமோ அதுபோல் ராமர் கம்பீரமாக இருப்பார். அந்த ராமர் எப்படி கம்பீரமாக இருப்பானோ அதுபோல் நம்ம சுவாமி ஆச்சாரியன் கம்பீரமாக இருப்பார். தோற்றத்தில் கம்பீரம், தேஜஸில் கம்பீரம். அப்போது பார்வை எப்படி இருக்கும்னா, காலாக்னி சதிருஷக்ரோதே க்ஷமயா பிருத்திவீ சமா. கோபம் வருமா அப்படின்னா கோபமே வராது. அப்போ என்னன்னா, கண்களில் கருணை மட்டும்தான் இருக்கும். பூமிக்கு பொறுமை இருக்குது. பூமிக்கு எதனால் பொறுமை? பூமிக்கு தானே பொறுமை வரலை. பின்ன எதனால் பொறுமைன்னா, அந்த பூமியை படைத்த பகவான் பொறுமை உள்ளவன். பகவானுக்கு தான் அந்த பொறுமை இருக்கிறதுனால அந்த பெருமாளுடைய குணம் அந்த பூமாதேவிக்கு இருக்குது பாருங்க. அப்போ அதுபோல் ஆச்சாரியனுக்கு என்னன்னா, கருணை மட்டுமே குணம் உண்டு. அப்போ சுவாமி வந்து அப்பேற்பட்ட பொறுமை, கருணை, தேஜஸ், கம்பீரம், ராமாயணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் அவருக்கு பொருந்தும். ராமாயணத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொன்னோமே, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவ பிரச்ச வால்மீகி முனி புங்கவம் என்று அப்பேற்பட்ட ஞானம் அவரிடத்தில் இருந்தது. தபசு உண்டு, சாஸ்திரமும் உண்டு, அனுஷ்டானமும் உண்டு. சாஸ்திரத்தை படித்ததும் போராது, அந்த சாஸ்திரம் படித்ததை அனுஷ்டிக்கணும். அப்போ சுவாமியினிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு அனுஷ்டானம் இருந்தது. அந்த சுவாமிக்கு என்னன்னா, யாராவது சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அவ்வளவு கோபம் வந்துடும். அப்போ அப்பேற்பட்ட சந்தியாவந்தம் எப்போவுமே ஒரு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறவா எப்படி இருக்கணும்னா, தான் முதல்ல அந்த உபதேசப்படி தன் வாழ்க்கையை நடத்தின்றா தான் பிறரை உபதேசிக்க முடியும். அதுபோல் திரிகால சந்தியாவந்தனமும் பண்ணிண்டு, பகவத் ஆராதனமும் பண்ணிண்டு, பகவானுடைய குணங்களை பிரச்சாரம் பண்ணிண்டு, அப்படி ஒரு உலகத்தில் உத்தமமான சந்நியாச மார்க்கத்தில் இருந்த பரமஹம்ச பரிவ்ராஜகர் சுவாமி, அவருடைய குணம் ராமாயணத்தில் அவ்வளவு ஈடுபாடு உண்டு. அதனால்தான் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று ராமபிரானை கற்போம் அப்படின்னு ஒரு கிரந்தம். ராமாயணத்தினுடைய அத்தனை குணங்களையும் ராமருடைய குணங்களையும் அன்வயிச்சு அனுபவித்து அதில் அனுகிரக பாஷணம் பண்ணினார். அப்போ அந்த ஆச்சாரியனுக்கு என்னன்னா, அவருடைய கண் பார்வை, ஆச்சாரியனுடைய கண் பார்வை நம்ம மேலே விழுந்தாலே போதும். ஆச்சாரியனுடைய கண் பார்வை கடாட்சம்னு பேர். அந்த கடாட்சம் எப்பேற்பட்டது அப்படின்னா, ஆச்சாரிய கடாட்சம் அப்படிங்கிறது, ஒரு சமயம் நாரதருக்கு அந்த சந்தேகம் வந்து, ஆச்சாரிய கடாட்சம்னா என்ன அப்படின்னு. அப்போ நாரதர் வைகுண்டத்தில் போய் எம்பெருமானிடத்தில் போய் கேட்குறார், எனக்கு ஒரு சந்தேகம், என்ன ஆச்சாரிய கடாட்சம்னா என்ன? உடனே பெருமாள் சொல்கிறார், நான் என்ன சொல்கிறனோ அதை மறு பேச்சு கேட்காம நீ செஞ்சின்றே இரு, உனக்கே ஆச்சாரிய கடாட்சம்னா என்னன்னு புரியும். சரி, என்ன செய்யணும்னா, நேராக பூலோகத்துக்கு போ. பூலோகத்தில் ஒரு காடை காண்பித்து, அந்த காட்டில் மண்ணுக்குள்ளே மண்புழுன்னு ஒன்று இருக்கும் சேத்துல, அந்த மண்புழுவினிடத்தில் போய் ஆச்சாரிய கடாட்சம்னா கிருபைனா என்னன்னு கேளு. நாரதர் நேராக மண்புழுக்கிட்ட போய் ஆச்சாரிய கிருபைனா என்ன அப்படின்னார். உடனே அந்த மண்புழு உயிரை விட்டுடுத்து. நாரதருக்கு பயம் வந்துடுது, இதுதான் ஆச்சாரிய கிருபையா? பெருமாள் இடத்துல போனார், இது மாதிரி ஆயிடுத்துன்னு சொன்னார். பெருமாள் சொன்னார், மறுபடியும் அந்த காட்டுக்கு போ. அந்த காட்டில் பூமிக்கு மேலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பிராணி போயின்ட்டுருக்கு, அதனிடத்தில் போய் கேளு. நேராக நாரதர் வந்தார், அந்த பூமிக்கு மேலே போயின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு, அதுக்கிட்ட போய் கேட்டார், ஆச்சாரிய கிருபைனா என்னன்னார். அதுவும் உயிரை விட்டுடுத்து. மறுபடியும் நாரதர் பெருமாள் இடத்துல போனார்,
பெருமாளிடத்தில் போய் கேட்டதும் பெருமாள் சொன்னார், நீ மறுபடியும் பூமிக்கு போ. அதே காட்டில் நாலு கால்கள் உடைய ஒரு பிராணி, ஒரு யானை நடந்து போயின்னு இருக்கு, அதுக்கிட்ட போய் கேளுனர். உடனே நாரதர் அந்த யானையினிடத்தில் போய் கேட்குறார், ஆச்சாரிய கிருபைனா என்ன அப்படின்னு. அந்த யானையும் உயிரை விட்டுடுது. நாரதருக்கு பயம், அழுக வேற. நாங்கள் எதெல்லாம் கேட்குறனோ அதுக்கு உயிர் போயிடுறதே, இதுதான் ஆச்சாரிய கிருபையா? பெருமாள் இடத்துல போய் சொல்கிறார். உடனே பெருமாள், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, அந்த காட்டில் ஒரு மரத்தில் ஒரு பட்சி இருக்கு, அந்த பறவையினிடத்தில் போய் கேளுன. உடனே நாரதர் பறவையினிடத்தில் வந்து, ஆச்சாரிய கிருபை என்னப்பா அப்படின்னார். அதுவும் உயிரை விட்டெடுத்து பெருமாள் இடத்துல அழுதுண்டே போனார். பெருமாள் சொன்னார், மறுபடியும் நீ இப்போ காட்டுக்கு போக வேண்டாம், ஒரு நகரத்துக்கு போ. அங்கே நகரத்தில் ஒரு மாட்டு கொட்டாயில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, அதுக்கிட்ட போய் கேளுனர். கண்ணுக்குட்டியினுடைய காதில் வந்து நாரதர், ஆச்சாரிய கிருப்பைனா என்னன்னார். அதுவும் உயிரை விட்டுடுது. நாரதருக்கு ரொம்ப பயம், இது கோஹத்தி பசுமாடு, கண்ணுக்குட்டியை வதம் பண்ண பாவம் வந்துடுமே என்று பெருமாள் இடத்துல வந்தார். பெருமாள் சொன்னார், இன்னும் ஒரு தடவை போய் கேளேன். என்ன கேட்கணும்னா, இதே கேள்வியை அந்த கிராமத்தில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு தொட்டில் நாலு மாதம் குழந்தை இருக்குது, அந்த குழந்தையினிடத்தில் போய் கேளுன்னார். உடனே அந்த குழந்தையினிடத்தில் போயிட்டு, நாரதர் குழந்தை ஆச்சாரிய கிருபைனா என்ன அப்படின்னார். உடனே பிறந்த குழந்தை பேசுறது, நாலு மாத குழந்தை சொல்கிறது, நான் மண்புழுவாக பிறவி எடுத்திருந்தப்போ நீங்கள் ஆச்சாரிய கிருபை என்னன்னு கேட்டால், நான் மண்ணுக்கு மேலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பாம்பாக பிறந்தேன். நான் பாம்பாக இருக்கும்போது ஆச்சாரிய கிருபை நான் என்னென்னு கேட்டால், நான் நான்கு கால்கள் உடைய நடக்கக்கூடிய ஒரு பிராணியாக பிறந்தேன். நான் நாலு கால்கள் உடைய பிராணியாக இருக்கும்பொழுது ஆச்சாரிய கிருபை நான் என்னென்னு கேட்டால், நான் பறக்கக்கூடிய ஒரு பிராணியாக பிறந்தேன். நான் பறக்கக்கூடிய பிராணியாக இருக்கும்போது ஆச்சாரிய கிருபை நான் என்னென்னு கேட்டால், நான் வந்து ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியாக வந்து பிறந்தேன். நான் கண்ணுக்குட்டியாக இருக்கும்பொழுது ஆச்சாரிய கிருபை நான் என்னென்னு கேட்டால், நான் இப்போ ஒரு மனுஷனாக பிறந்திருக்கேன். அப்போ என்னன்னா, ஒரு ஜீவன் மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னாலே ஆச்சாரிய கிருபை இருந்தால் தான். அப்போ அப்படி ஒரு ஆச்சாரிய கிருபை இருக்கிறவாளுக்கு தான் மனுஷனாக பிறக்க முடியும்னா, அப்போ அந்த ஆச்சாரியால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஜீவனை மனுஷனாக பிறந்து அந்த ஜீவனுக்கு பகவத்குணத்தை சொல்லி பஞ்ச சம்ஸ்காரங்களை பண்ணி சமாசயனம் பரநியாசம்லாம் பண்ணி வைத்து, உனக்கு பகவான் ஒருத்தன் இருக்கான், அந்த பகவானை பிடிச்சிக்கோ, அவன்தான் கதி அப்படின்னு ஜீவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு எம்பெருமானை பார்த்து, இந்த ஜீவனுக்கு நான் எல்லாம் செஞ்சுட்டேன், இனி நீ தான் அவனை கரையேற்றிக்கணும், இவனை உன் கையில் நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு பெருமாள் கையில் ஒப்படைக்கக்கூடிய உத்தம ஆச்சாரியன் நம்ம சுவாமி. அப்போ அப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் பூர்ணத்தை அடைவான். அந்த ஆச்சாரியன் கிடைச்சாத்தான் என்னன்னா, நமக்கு பகவான் சுலபமாக கிடைப்பான். பகவான் கிடைக்கணும்னு சொன்னால் ஆச்சாரியன், ஒரு குழந்தை அழகாக இருக்குது, அந்த குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த அழகான குழந்தைய, குழந்தை எங்காத்துக்கு வரியா, உனக்கு நான் பிஸ்கெட் தரேன், சாக்லேட் தரேன் அப்படின்னு சொன்னால் குழந்தை வராது. அப்போ அந்த குழந்தை வரணும்னா என்ன செய்யணும், அவள் அம்மாவையும் சேர்த்து எங்காத்துக்கு குழந்தைய அழிச்சுட்டு வாங்கோ, அப்போ தான் நான் குழந்தைக்கு சாக்லேட் தர முடியும், குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாட முடியும் என்று சொல்லும் பொழுது, அம்மா வந்தால் எப்படி குழந்தை கூடவே வருமோ, அதுபோல் ஆச்சாரியன் இருந்தால் பகவான் கூடவே வருவோம். அப்போ அப்பேற்பட்ட ஆச்சாரியன் சுவாமி, அந்த ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினால தான் நமக்கு சர்வமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பாகவதம் சொல்கிறது, குரு கிருபை இல்லைன்னா பகவானுடைய கிருபை சுத்தமாக கிடைக்காது. அந்த ஆச்சாரியனுடைய கிருபை இருந்தால் தான் உனக்கு பாகவதம் காதில் விழும், ஆச்சாரிய கிருபை இருந்தால் தான் இராமாயணம் காதில் விழும், ஆச்சாரிய கிருபை இருந்தால் தான் சத்சங்கம் கிடைக்கும், ஆச்சாரிய கிருபை இருந்தால் தான் சம்சாரத்திலேருந்து ஒரு விடுதலையே கிடைக்கும். அப்போ அந்த ஆச்சாரியன்தான் நம்மளை எல்லா வழியிலையும் நம்மளை காத்து பகவான்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்கூடிய அந்த உத்தமமான ஒருத்தர் நம் ஆச்சாரியன். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.